தீமையை தடுப்பதும் மார்க்க பணியே. மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்த நாம் எப்படி நன்மையை ஏறுவோமோ அதே போல தீமையை தடுப்பது நம் கடமை. இதத்தான் அல்லாஹ் தன் திருமறல சொல்லி காட்டுறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உகுர்ஜத்தில் நார் தகமுருனபில் மௌரூபி வதன் அவுனானின் முன்கர். நீங்க மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். ஓரிணை கொள்கையை எடுத்து செல்வதற்கு அவசியத்தை அறிந்து அதில் ஈடுபடுவோர் இருக்கின்றார்கள். ஆனா அவர்கள் அதிகமானவங்க நன்மையை ஏவுவதற்கு முக்கியத்துவம் தருகிற மாதிரி தீமையை தடுப்பதற்கு முன்வருவதில்லை. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடமிருந்து ஒரு செய்தியை அறிந்தாலும் அதை பிறருக்கு அறிவியுங்கள் என்ற அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை நினைவூட்டி அழைப்பு பணி செய்யும் சகோதரர்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். நபி அவர்களுடைய நற்செயல்களை போதித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்களா இல்லையா? தொழுகை, நோன்பு, பொறுமை, தர்மம் இவை மட்டுமில்லாமல் அனாச்சாரங்களை ஒழிக்கவும் மூட நம்பிக்கைகளை களையவும் துணிந்து களமிறங்க வேண்டும். அப்போதான் அவரது மார்க்கப்பணி முழுமையாகும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமின்களின் பண்புகளை பற்றி தன் திருமறையில் பல்வேறு வசனங்களை பேசுகிறான். அப்படி பேசும் போது நம்பிக்கை கொண்டவர்கள் சக மனிதரில் தீமைகள் இருந்து தடுப்பார்கள் என்று சேர்த்தே குறிப்பிடுகிறான். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒரு மற்றவருக்கு உச்ச நண்பர்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இன்னும் மற்றொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஓ தக்குன் மின்கும் உம்மத்தை எது ஊனை இலல் ஆயிரி யாமுரூனபில் மௌரூஃபி வயன் அவுனா அனின் முன்கர் ஓ உலாய்கு ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும். அவர்களே வெற்றி பெற்ற சமுதாயமாக இருப்பார்கள். மேலும் தீமையை தடுப்பதும் தர்மம் தான். சமூக கேடுகளை துடைப்பதற்கு பாடுபடுவதால அதனால என்ன கேட்க போசன் நினைப்பாங்க. நல்லதை சொல்றதுக்கு மட்டும் இல்லைங்க, சமூக கொடுமைகளை கண்டிப்பதற்கும் தடுப்பதற்கும் அல்லாஹ் நன்மைகளை வாழி வருகிறான். இந்த பணி கூட நமக்கு அல்லாஹ் விடுத்த தர்மமாக பதிவு செய்யப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொள்கை சொந்தங்களை இன்றைக்கு நம் வாழக்கூடிய சமூகத்துல அடுக்கடுக்கான எத்தனையோ குற்றங்கள் நடக்கின்றது. கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமை என்று தொடர்ந்து கொடுமைகள் நடந்து கொண்டுதானே இருக்கின்றது. இதை தடுக்க நாம் எல்லாம் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம் சகோதரி ஆசிஃபா போன்ற இன்னும் எத்தனை சகோதரிகளை இழக்க நேரிடும். அடுத்து தீமையை தடுக்கும் பணியை செய்வதற்கு நாம் பிற மக்களை தூண்ட வேண்டும். அதனுடைய அவசியம், அதனுடைய சிறப்பு குறித்து அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். குடும்பத்தாரோ அல்லது நெருக்கமானவர்களோ அழைப்பு பணியாற்றும் போது அடுத்தவரை பற்றி உனக்கு என்னப்பா